ஹாய் கைஸ், ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கருவேப்பிலை மசாலா ஃப்ரை செய்ய போகிறேன். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கடாயில் வந்து எண்ணெய் போட்டால் இந்த மூணு பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சிக்கன் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் 10 நிமிஷத்துக்காக மூடி வச்சுட்டு போகிறேன், நல்லா வேகட்டோங்காக. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து நிறைய தண்ணி விட்டுருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன், சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ சிக்கன் ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா. இதில் வந்து நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன், என்னென்னா கருவேப்பிலை, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு நல்லா வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் நான். இப்போ இந்த மசாலா வந்து கடைசி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மசாலா போட்டதும் வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டு திறந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா விட்டு சிக்கன் ரொம்ப நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு ஒரு பீஸுமே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் கருவேப்பிலை மசாலா வந்து ரெடி. இதுவாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நிஜமாக நல்லா இருந்தது. இதுக்கு வந்து நான் மேலேருந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டேன். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது இப்படி சாப்பிடவே ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணுக்காக வந்து கொத்தமல்லி கம்பல்சரியாக போட்டு தான் ஆகணும், அதனால் நான் போட்டேன். இந்த சிக்கன் கருவேப்பிலை மசாலா ஃப்ரை வந்து நீங்களே செஞ்சுப்பாங்க, டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.